வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இப்போ ரீசெண்டாக வேர்ல்ட் கப் நடந்துட்டுருக்கு. நீங்கள்லாம் வேர்ல்ட் கப் பார்த்து என்ஜாய் பண்ணிகிட்ருப்பீங்க. இந்த வேர்ல்ட் கப் என்ஜாய்மெண்ட்டில் நீங்கள் வந்து விராட் கோலியை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். விராட் கோலி மட்டும் இல்லை, நீங்கள் குவிண்டன் டிகாக்கையும் பார்த்துருப்பீங்க, மற்ற ஊரில் மதிய பிளேயர்ஸை பார்த்துருப்பீங்க. ஹூ ஆர் வெரி சக்ஸஸ்ஃபுல் அண்ட் ரெகுலராக நல்லா பர்ஃபார்ம் பண்ணிகிட்ருக்காங்க. பட் எனக்கு மனசுக்கு வந்தது குவிண்டன் டிகாக்கு, விராட் கோலி, ஓரளவுக்கு ரோஹித் சர்மா, ஜஸ்பிரித் பும்ராவும் நல்லா போட்டுட்ருக்கிறாரு. இப்போ இவங்கள்லாம் ஏன் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஏன் அது மாதிரி நம்மளை எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக்கியிருக்கிறது அப்படிங்கிறது தான் வீடியோ. உடனே நம்ம அவங்கள மாதிரி சக்ஸஸ்ஃபுல்னால் நீங்கள் உடனே இந்தியாவுக்கு போய் பவுலிங் போட்டு ஃபாஸ்ட் பவுலிங் போட்டு ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது, இல்லை பேட்டிங் ஆடி ஜெயிக்கணும்னு கிடையாது. அவங்களால எல்லா பர்ஃபார்மன்ஸையும் இந்த ஒரு மாதத்துக்குள்ளே எப்படி கொண்டு வந்து இந்த பீக் பர்ஃபார்மன்ஸை எப்படி அவங்களால கொண்டு வர முடியறது அப்படிங்கிறத பற்றி தான் பேச போகிறேன். எப்படி அவங்களால ஒரு இலைட் அத்லீட்டால் எப்படி இது ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸுக்கு வருதுன்னு. பும்ரா வெளியில் ரொம்ப பேச எடுத்ததுனால அவனை பற்றி நம்மளுக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் கோலியோட இன்டர்வியூ நிறைய வெளில வந்திருக்கு. அதனால் அவரோட லைஃப் ஸ்டைலை அவர் எப்படி மாற்றிக்கிட்டாரு, அவரை டீம்லேருந்து அவரை ட்ராப் பண்ணி 13 மாதம் அவர் இந்தியாவுக்கு ஒரு வாட்டு காலத்தில் ஆட முடியாமல் இருந்தார். அப்போது அவரே அவர் கண்ணாடிக்கு மூஞ்சிக்கினே நான் பார்த்தேன், இது மாதிரி இருந்தால் லைஃபு கெட்டு போயிடும், நம்ம இதுக்காக வந்தோம், எதுக்கு லைஃபுக்கு வந்திருக்கோம், எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னு அவர் திங்க் பண்ணி லைஃபை மாற்றினதா ஆங்கிலத்தில் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஹவ் ஐ சேஞ்ச் மை லைஃப் அப்படின்னு ஒரு நாளைக்கு மிரரில் அவரே பார்த்துக்கிட்டாரு. அவர் இருந்த வெயிட்டு சைஸு இதெல்லாம் பார்த்துக்கிட்டாரு. அந்த டைம் அவர் இந்தியா கார்டு இருந்தாலும் அவரோட ஃபுட் ஹேபிட்ஸும் எக்ஸசைஸ் ஹேபிட்ஸும் ரொம்ப ஸ்ட்ராங் கிடையாது. டெல்லியில் பட்டர் சிக்கன், சோள பட்டூரை எல்லாம் சாப்பிட்டுட்டு கேஷுவலாக லைஃப் ஆடிட்டு இருந்ததா அவரே சொன்னார். இன்றைக்கி கம்ப்ளீட்டாக லைஃபை மாதிரி ஒரு வீகனாக இருக்கார். வீகன்னா மில்க் ப்ராடக்ட்ஸ் கூட சாப்பிட மாட்டார், வெஜிடேரியன் மட்டும்தான் சாப்பிட்றாரு. அதுக்கு வேணுங்கிற அளவுக்கு ப்ரோட்டீன் எப்படி மெஷர் பண்ணி சாப்பிட்றாரு, அவரோட எக்ஸசைஸ் ரொட்டீன் என்ன அப்படிங்கிறத பற்றி அவர் டீட்டெயில்டாக பேசியிருக்காரு. இது விராட் கோலியை பற்றி ஒரு டேப்பு கிடையாது. பட் ஒரு ஆள் எப்படி அவனை அவனையே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோ. அண்ட் இதை ஏன் நான் விராட் கோலியை வச்சு சொல்கிறேன்னா, முக்காவாசி பேர் இப்போ விராட் கோலி ஃபேனாக இருக்கீங்க உங்கள் ஜெனரேஷன். அதனால் விராட் கோலியை பற்றி உங்கள்கிட்ட பேசினா உங்களுக்கு கிளியராக புரியுங்க. ஒரு பப்ளி, ஒரு மாதிரி லேசாக குண்டாக இருந்து லைஃபை என்ஜாய் பண்ணிகிட்ருக்கிற விராட் கோலி இப்படி ஒரு குளோபல் சூப்பர் ஸ்டார் ஆகிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னு அவர் வார்த்தையிலேயே சொல்லியிருக்கிறார். அவர் எக்ஸசைஸ் பண்ணுற மாதிரி வீடியோ வந்திருக்கு, அவர் சாப்பிட்ற வீடியோ வந்திருக்கு, எல்லாமே வந்திருக்கு, நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் வந்து கிளியராக அவர் சொல்கிறது செல்ஃப் டிசிப்ளின், அவரோட ஸ்ட்ராங் செல்ஃப் சென்ஸ் ஆஃப் செல்ஃப் டிசிப்ளின் தான் அவரை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்குன்னு. உங்கள் கையில் ரொம்ப பணம் இருக்குதுன்னா செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது ஈஸியாக விண்டோவுக்கு வெளில போயிடும். அதே மாதிரி நீங்கள் ரொம்ப டிசிப்ளின்டு ஈஸியாக யூ கேன் கெட் கேரிட் அவே. அவர் அதே இன்டர்வியூவில் சொல்லுவார், என்னால் ஒரு காசரி ஸ்டோருக்கு போய் ஒரு சாமானை வாங்கிட்டு இந்தியாவுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா ஒருத்தர் ஒரு ஃபோட்டோ கேட்பார். ஆனால் ஒரு ஃபோட்டோ கொடுக்கறது ப்ராப்ளம் இல்லை, 250 பேர் ஃபோட்டோ கேட்போம், அந்த 250 பேருக்கும் நான் ஃபோட்டோ கொடுக்கறதுக்குள்ளே எனக்கு இப்போ டயர்டாயிடும். ஆனால் யாருக்கு நோன் சொல்லணும்னு எனக்கு தெரியாது, அதனால் நான் வெளில போகிறதே இல்லைன்னு. அதே ஒரு பெரிய சாக்ரிஃபைஸு. இந்தியாவில் இருந்து வெளில போகிறதுக்கே அவரால் ஒரு நார்மல் லைஃப் ஸ்டைல் கூட ஒரு பெரிய சாக்ரிஃபைஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கிறாரு. அப்போது நீங்கள் செல்ஃப் டிசிப்ளின்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிறத பற்றி நான் பேசுகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு விராட் கோலியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன வருங்கிறத உங்களுக்கு பக்காவாக சொல்லிட்டேன். ஸோ இந்த செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது பல விஷயங்களை கொடுக்கறது. உங்களோட கோல்ஸை டெஃபினட்டாக நீங்கள் ரீச் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு சக்தியை கொடுக்குது. அந்த கோல் ஷார்ட் டேர்ம் கோலாக இருக்கலாம், லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம். நான் அப்போதும் சொல்லுவேன், ஒரு பிக் ஹேர் ஆர்ஷியஸ் கோலுங்கிறது ஒரு கடைசி கோலாக இருக்கும். பட் அந்த கோலை ரீச் பண்ணுறதுக்கு நடுவில் நீங்கள் நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும், இதெல்லாம் ஸ்மால் கோல்ஸ்னு. அந்த பிக் அடாஷியஸ் கோலுங்கிறது ஆல்மோஸ்ட் கோலி ரீச் பண்ணிட்டார். சச்சின் டெண்டுல்கர் இந்தியாவுக்கு பெரிய பிளேயராக இருந்தவர்,
ஒன்டேயில் 48 செஞ்சுரி அடிச்சிருந்தார். இப்போ ஒன்டேயை நம்ம சீரியஸாகவே எடுத்துக்கிறது இல்லை. ஆனால் கோலி 47 செஞ்சுரி அடிச்சிட்டாரு. 95 தனிக்கு அவுட் ஆகிட்டார். இல்லாட்டா செஞ்சுரி அடிச்சிருந்தான்னா அங்கேயே 100 முடிஞ்சிருக்கும். இன்றைக்கி இல்லாட்டால் நாளைக்கு 48 செஞ்சுரி அவர் அடிச்சிருவார். ஒரு லாங் டேர்ம் கோல். டெண்டுல்கர் ரிட்டையர் ஆச்ச, யாராலுமே அந்த 48 செஞ்சுரியை திரும்பி தொட முடியாதுன்னு நினச்சதை அவரோட கம்மி மேட்சில் 48 செஞ்சுரி தொட்டிருக்கிறார்னா அது ஒரு பெரிய லாங் டேர்ம் அச்சீவ்மெண்ட்டு. ஷார்ட் டேர்மில் யாரெலாம் வந்து சேசிங்கில் மேட்ச் ஜெயித்தவங்கன்னு பார்த்ததில் அவரை மாதிரி மேட்ச் யாருமே ஜெயிச்சு முடித்தது கிடையாது. அவரை சேஸ் மாஸ்டர்னு ஒரு டைட்டில் கொடுத்து இப்போல்லாம் கூப்பிடுறாங்க. ஸோ அவர் சொன்ன செல்ஃப் டிசிப்ளின்னால் ஷார்ட் டேர்ம் இந்தியா ஜெயிக்கணுங்கிற கோலும் லாங் டேர்மில் ஹிஸ்ட்ரியில் அவர் ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் பிளேயர்ஸுங்கிறதையும் அவர் பக்காவாக இடம் பிடிச்சிட்டார். இது ஒரு இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு. நீங்கள் இந்த டிசிப்ளின்னால் உங்களுக்கு குட் ஹேபிட்ஸ் நிறைய வரும். ஏன்னா செல்ஃப் டிசிப்ளின்ங்கிறது உங்களுக்கே நான் பல தடவை சொல்லியிருக்கிறேன், வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஹேபிட் ரொட்டீன் அண்ட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ அந்த ஹேபிட் ரொட்டீன் வந்துடுச்சுன்னா ட்ரிகர் வந்தோன்னே ரொட்டீன் ஃபாலோ பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணுறது ஒரு ஹேபிட்டாக மாறிடும். எக்ஸசைஸிங்கிறது ஒன்று, கரத்தால் எழுந்தோடனே எக்ஸசைஸ் பண்ணணுங்கிறது உங்களுக்கு தோணும். நீங்கள் கோலி ஆக வேண்டாம், பட் உங்கள் உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு நீங்கள் டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும். புது ஸ்கில்ஸ் நீங்கள் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும், உங்கள் பிரெயின் ஷார்ப்பாக இருக்கும். நீங்கள் சைட்டி இன்ஜினியர்னால் புது லாங்குவேஜ் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பணம் சேர்க்கறதுங்கிறது இந்த காலத்தில் ரொம்ப கஷ்டம், பணம் சேர்க்க ஈஸியாக கற்றுப்பீங்க. அடுத்தது சாப்பாட்டை கண்ட்ரோல் பண்ணுவீங்க. நம்ம என்ன சாப்பிட்றோம், எதுக்கு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதனால் அளவாக சாப்பிடுவீங்க, மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுவீங்க. பணம் சேர்த்து வச்சுருந்தா தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் நம்ம பல வருஷம் இருக்க முடியும். இப்போ 55 ரிட்டையர் ஆகிட்டோம்னா நம்ம 80 வரைக்கும் இருக்கணும். அடுத்த 25 நீங்கள் பணத்தை சேர்த்து வச்சிட்டீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து டிசிப்ளின் வந்துடுச்சுன்னா டைமுங்கிறது உங்கள்கிட்ட நிறைய இருக்கும். டைம் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுனால அதே சமயத்தில் உங்களால் பல வேலை செய்ய முடியும். ஒரே ஆள் இவ்வளோ வேலையும் எப்படி செய்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்குறது இஸ் பிகாஸ் ஆஃப் டிசிப்ளின். டிசிப்ளின் வந்ததுனால ப்ரொடக்டிவிட்டி வருது. அதுக்குள்ள நான் உங்களுக்கெல்லாம் பல தடவை சொல்கிற ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸை ஆட்டோமேட்டிக்காக செல்ஃப் டிசிப்ளினுக்கு அவனே லேபிள் பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அவன் டைமை ரொம்ப எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுவான், அவன்கிட்ட வேஸ்ட் பண்ணுறதுக்கு டைமே இருக்காது. உங்களுக்கு டிசிப்ளின் இருந்தால் இந்த பெனிஃபிட் எல்லாம் வரும். அடுத்தது ஈஸியாக டிஸ்ட்ராக்டே ஆகமாட்டீங்க. இங்கே இருக்கிற கவனம் அங்கே போகாது. இந்த டிஸ்ட்ராக்ஷனுங்கிறதே கம்ப்ளீட்டாக கையை விட்டு போயிடும். டிஸ்ட்ராக்ஷனுங்கிறது இல்லாமல் இருக்கும். தட் இஸ் கிளாஸில் பாடம் சொல்லி கொடுத்துட்டுருப்பான் வாத்தியார், நம்ம பராக் பார்த்துட்ருப்போம். இது மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்னா உங்களுக்கு வராது. எஸ்பெஷலி இந்த ஃபோனை பார்த்து இப்படி இந்த ஒரு ஃபிங்கரால் ஸ்க்ரோல் பண்ணுறது கம்ப்ளீட்டாக நின்று போயிடும். ஓவரால் உங்கள் லைஃப் குவாலிட்டியே இம்ப்ரூவ் ஆகிடும். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க, கீழே உங்கள் கமெண்ட்ஸை எழுதுங்க. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க வற்புறுத்துங்க. நன்றி, வணக்கம். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன், அதில் 2 வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் வந்து கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெய்து moneypechu.com விசிட் பண்ணுங்கள்.